ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாக்ல நாம ரிஷ்தாவோட மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். அவங்களோட ஸ்கூல்ல வந்துட்டு இன்னைக்கு மலேசியா டே செலிப்ரேஷன், ஸோ அதனால வந்துட்டு இந்த மேக்கப் லுக். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ரிஷ்தாவுக்கு ஹேர் டூ பண்ணிடலாம். ஹேர் டூ பண்ணிட்டாவே முடிஞ்சது. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி பாப்பாங்களுக்கு வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக லுக் கொண்டு வரதுன்னு பார்க்க போகிறேன். இன்றைக்கி வந்துட்டு நான் ஃபஸ்ட் எடுத்ததும் நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஹேர் வந்துட்டு பஃப் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு சின்னதாக ஒரு ஹேர் பஃப் வைக்க போகிறேன். ஃப்ரண்ட் ஹேர் கொஞ்சம் எடுத்துட்டு இந்த மாதிரி பாருங்கள், நான் வீடியோவில் காமிக்கிறேன், இந்த வீடியோவில் வரதில் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஹேரை முன்னாடி நம்ம எடுத்துகிட்டு ஹேர் பஃப் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கரெக்டாக அந்த புருவத்திலேருந்து நம்ம கை வச்சு நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு பஃப் வந்துட்டு கரெக்டான சைஸில் நமக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பின் வச்சுட்டு அதை வந்துட்டு நல்லா பின் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் முடியை வந்துட்டு முன்னாடி தூக்கி விட்டு நல்லா வந்துட்டு ஒரு பின் வச்சு நல்லா பின் பண்ணிவிடுங்க. ஸோ பின் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு அந்த உள்ளே வச்சுருக்கோம்ல நம்மளோட பஃப் வந்துட்டு நல்லா நிற்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம பின் பண்ணிடுறோம், பின் பண்ணிடுங்க. ஸோ ஓரளவுக்கு வந்துட்டு டைட்டாக பின் பண்ணிவிடுங்க. ஒரு 2-3 பின் வச்சு நல்லா பின் பண்ணிவிடுங்க. ஓ, அப்போ தான் வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நேரம் நிற்கும். ஸோ பின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நான் எப்படி பின் பண்ணுறேன்னு. ஸோ அந்த முடியை வந்துட்டு நல்லா முழுக்கி விட்டு நல்லா பின் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃப்ரீயாக இருக்கிற ஹேர் எல்லாத்தையும் எடுத்து ஒரு ரப்பர் பேண்ட் நல்லா போட்டுக்கோங்க. டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டுட்டு நான் வந்து இங்கே வந்துட்டு கொண்டை தான் வைக்க போகிறேன். ஏன்னா பாப்பாங்களுக்கு ரொம்ப சின்னதாக முடி இருக்கிறதுனால ஒரு கொண்டை தான் போட போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ரெடிமேடாக அந்த கொண்டை இருக்குல்ல, ஸோ அந்த கொண்டையை வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ஹேரோட நம்மளோட பாப்பாங்களோட ஹேரோட அதை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு சின்ன சைஸு கொண்டை பேண்டு வந்துட்டு நான் எடுக்க போகிறேன். ஸோ இந்த பேண்டை வந்துட்டு நம்ம அந்த முடியில் போட்டுக்கோங்க. முடியில் போட்டு ஸோ பாப்பாவுக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியாக முடி இருக்கிறதுனால வந்துட்டு நான் அதை வந்துட்டு ரோலெல்லாம் பண்ணலை. அந்த கொண்டை பேண்டை வச்சு நான் ரோல் பண்ணலை, சும்மா அப்படியே முடியை வந்துட்டு நம்ம அப்படியே சுற்றி விட்டுட்டாவே போதும். ரொம்பவும் கம்மியாக தான் இருக்கிறதுனால வந்துட்டு நம்ம இப்படி சுற்றி விட்டாவே போதும். இந்த மாதிரி பாருங்கள், நம்மளுக்கு வந்துட்டு நல்லா அந்த கொண்டை வந்துட்டு நல்லா இருக்கணும். ஸோ ரொம்பவும் ஷார்ட்டாக இருக்கிறனால நான் ஆல்ரெடி நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரெடிமேடாகவே வச்சுருக்கேன் குஞ்சம் மாதிரி. ஸோ லாங் சவுரியில் முடி இருக்கிற மாதிரி நான் அதை வச்சுட்டு நம்ம அந்த சின்ன கொண்டை போட்டோம்ல அந்த கொண்டை கூட நான் வந்துட்டு நல்லா அதை டைட்டாக கட்டி விட்டுருவேன். ஸோ கட்டி விட்டுட்டாவே போதும், நம்மளுக்கு லாங் ஹேர் இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு வியூ ஆகும். ஸோ இந்த திங்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு இந்தியாவிலேருந்து தான் கொண்டு வந்தேன். இது ஆக்சுவலி இது வந்துட்டு இந்த சவுரி லாங் சவுரி வந்துட்டு எங்கள் அக்கா தான் செஞ்சு கொடுத்தா, அவள் நல்லா செய்வான். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரும் வந்துட்டு நான் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்துட்டு அந்த கொண்டை மேலே நம்ம அப்படியே வந்துட்டு சுற்றி விட்டுறலாம். ஸோ மல்லிகைப்பூ வச்ச மாதிரியே இருக்கும். சப்போஸ் நம்ம இந்தியாவிலலாம் இருந்தோம்னா ஸோ அங்கே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பூ நிறைய கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு மல்லிகைப்பூ வச்சிங்கனாவே நல்லா அழகாக இருக்கும். இன்னும் நிறைய பூவெல்லாம் வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம் கொண்டைய. இங்கே வந்துட்டு அந்த மாதிரி பூ எல்லாம் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான் வைக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அந்த கொண்டை மேலே வந்துட்டு இங்கே பூ எல்லாம் சீக்கிரமாக நம்மளுக்கு கிடைக்காது. கிடைச்சாலும் வந்துட்டு நம்மளுக்கு மல்லிகைப்பூ நம்ம ஊரில் கிடைக்கிற அளவுக்கு வந்துட்டு பூக்கள் இங்கே இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்னும் ஒரு ரோஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் அந்த கொண்டை மேலே அப்படி சின்னதாக ஒரு ரோஸ் வச்சால் கூட அழகாக இருக்கும். இங்கே கிடைக்காததுனால வந்துட்டு நான் எங்கிட்ட என்ன கிளிப்பு தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு அழகாக ஒரு கிளிப்பை மட்டும் மாட்டி விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு நெத்திச்சுட்டி வச்சிடலாம். நெத்திச்சுட்டி வச்சிட்டிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்கறக்கு. ஸோ அதனால் வந்துட்டு அழகாக ஒரு நெத்திச்சுட்டி வச்சுருக்கேன். நெத்திச்சுட்டி வச்சதுமே அழகாக தெரியுவாங்க குழந்தைங்க. ஹேர் மேக்கப்லாம் முடிச்சுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபேஸ் மேக்கப் பண்ண போகிறோம். ஃபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிம்பிளாக தான் குயிக்காக மேக்கப் பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ குயிக்காக நம்ம என்னென்ன சின்னதாக ஒரு சிசி க்ரீம், சிசி க்ரீமோடு வந்துட்டு நான் சிசி க்ரீம் அப்படியே அப்ளை பண்ணலை. ஸோ அது கூட வந்துட்டு ஆலோவேரா ஜெல்லு வந்துட்டு நல்லா ரெண்டு சிசி க்ரீமையும் ஆலோவேரா ஜெல்லையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பேபிக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ
இப்போ வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிடுங்க. நெக்குக்கும் நல்லா அப்ளை பண்ணுங்க. அப்போதான் வந்துட்டு ஃபேஸும் நெக்கும் நம்மளுக்கு வந்துட்டு சேம் கலர்ல தெரியும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சட்டை பாப்பா கூட துண்டா பறிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்துட்டு பாப்பாவுக்கு நல்லா பவுடர் எல்லாம் அடிச்சு விட்டுருக்கலாம். பவுடர் எல்லாம் அடிச்சிருக்கேன். கழுத்துக்கு நல்லா சேர்த்து நல்லா பவுடர் அடிச்சுட்டீங்க. பவுடர்லாம் அடிச்சாச்சு. இப்போ பாப்பாவுக்கு கண்ணுக்கு வந்துட்டு மை வச்சிடலாம். பாப்பாவுக்கு இப்போ மை வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் மேலே மட்டும்தான் மை வைக்க போகிறேன். ஏன்னா நம்ம வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கு அழுந்தாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அழகாக வந்துட்டு மேலே மட்டும் நம்ம லைட்டாக ஸ்டிக்கு யூஸ் பண்ணி ஐலைனர் ஸ்டிக்கு யூஸ் பண்ணி நான் வந்துட்டு மை வைக்க போகிறேன் பாப்பாவுக்கு. ரெண்டு கண்ணுக்கும் அழகாக வச்சுருங்க. ரெண்டு கண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் லென்த்தில் வச்சாதான் அழகாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு லைட்டாக வந்துட்டு ஐப்ரோஸை வந்துட்டு திக் பண்ணி விட்டுடலாம். லைட்டாக தான் நான் ஐப்ரோஸை வந்துட்டு ட்ரிம் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். ஆக்சுவலி மாஸ்க் போட்டுட்டு தான் போக போகிறாங்க. அங்கே போய் சப்போஸ் ஃபோட்டோலாம் எடுத்தாங்கன்னா வந்துட்டு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு லைட்டாக வந்துட்டு லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். ஸோ ஃபைனலாக டச் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர் வச்சு ஹைலைட் பண்ண போகிறேன். ஹைலைட்டர் வச்சு லைட்டாக அதை டச் பண்ணி நீங்கள் பண்ணாலே ஃபேஸ் வந்துட்டு க்ளோ ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. முதல்ல வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த லுக்குக்கும் இப்போ இருக்கிற லுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஃபேஸில் அந்த சீக்கில் எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு க்ளோ ஆன மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ பாப்பாவுக்கு வந்துட்டு நெக்குக்கு வந்துட்டு சின்ன செயின் போட்டாச்சு. ஃபைனலாக பாப்பாவுக்கு பொட்டு வச்சோம்னா முடிஞ்சது. அவ்வளோதான், பாப்பாவோட லுக் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சேம் இதே ப்ரொசீஜர் தான் வந்துட்டு நான் வந்துட்டு நிக்கிதாக்கும் பண்ணேன். ஸோ நிக்கிதாவோட வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லைன்னா இன்னொரு டைம் வந்துட்டு நான் அந்த மேக்கப் மேக் ஓவர் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவோடவே உங்களுக்கு வந்துட்டு நிக்கிதா ரிஷிதாவோட ஸ்கூலில் எப்படி மலேசியா டே செலிப்ரேட் பண்ணாங்க, எல்லோரும் எப்படி அவங்களோட ட்ரெடிஷ்னல் வேரில் வந்திருக்காங்க அப்படிங்கிற வீடியோ கிளிப்பிங்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோலேயே ஆட் பண்ணுறேன். அதையும் நம்ம பார்க்கலாம்.
1957, bulan 8 kita merdeka. Setelah dijajah oleh orang Inggris, kami Kazakh dan Portugis. Melayu, Cina, Iban, India.